ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மசல் அண்ட் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 6. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னால் எவ்வளோ தான் போட்டி போட முடியுமா, ஏதோ சவால்லாம் விட்ட என்னை வந்து தோக்கடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு. சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்போ நான் உன் மேலே அட்டாக் பண்ண போகிறேன், அதுவும் 5 அட்டாக்கு. இதில் வந்து நீ உயிர் பொழச்சிட்டனா நீயும் அந்த பொண்ணும் இங்கேருந்து சேஃபாக போயிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் ரூலும் உனக்கு தரேன், அதாவது நீ இதில் ஜெயிச்சிட்டனா உனக்கு ஒரு சில்வர் காயினும் கிடைக்கும். என்ன இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியா? இதை கேட்டால் அவனும் இந்த டீலும் நல்லா தான் இருக்குது, சரி ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ வந்து அந்த பொண்ணுக்காக இப்போது 5 அடி வாங்க போகிற, அப்படின்னா நீ வந்து மாஷை காப்பாற்ற மாட்டியா? உடனே அவனும் சொல்கிறான், நான் மாஷுக்காகவே 5 அடி வாங்குறேன், டோட்டலாக இவன் ஒரு 10 அடி வாங்க போகிறான். இதை கேட்ட அந்த பொண்ணும், நீ வந்து எங்களுக்காக அடி வாங்க போறியா, இது என்ன பைத்தியமா, இதனால உனக்கு இன்ஜுரி கூட ஆகலாம், ஆனால் நம்ம டாட்டு அதெல்லாம் கேட்காம நான் வந்து இந்த டீலுக்கு தயார் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம செல்வாவும், ஏய் நீ ஒரு பைத்தியந்தான்ப்பா இப்படின்னு அவனும் சிச்சின் இருக்கான். சரி எது எப்படி போதும் இல்லையோ, நீ என்னோட சேலஞ்சை ஒத்துக்கினேன், இப்போ நீ ஃபர்ஸ்ட் அட்டாக்கு தயாராரு இப்படின்னு சொல்லி அயன் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே ஒரு அயன் இவனை அட்டாக் பண்ணு, இந்த அயனும் பயங்கரமாக இவனை அட்டாக் பண்ணியிருக்கு, இதனால இவன் வாயிலேருந்தே ரத்தம் வந்திருக்கு. இவன் மேலே என்னதான் அந்த அட்டாக் நடந்திருந்தாலும் இவன் அப்படியே தான் நிற்கிறான், அவனும் சிரிக்கிறான். இதே மாதிரி நம்ம செல்வாவும் 9 தடவை தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கான், இருந்தாலும் நம்ம டாட்டு இதுக்கெல்லாம் மயங்கவே இல்லை, அவனும் அப்படியே நின்று ஒரு ஸ்மைல் தரான். நம்ம டாட்டை சொல்கிறான், நீ வந்து பொண்ணுங்களை தொலை பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன் இப்படின்னு இவனும் மனசுலேயே யோசிக்கிறான். நம்ம செல்வாவும் சொல்கிறான், எனக்கு வந்து ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது, என்னோட 9 அட்டாக்கை தாங்கி இது வரைக்கும் நீ நின்னுருக்க, நீ வந்து 9 அட்டாக்கை தாங்கியிருக்க, இதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் தரப்போகிறேன், சர்ப்ரைஸ்க்காக நான் வந்து 10வது அட்டாக்கை ஒன்றுமும் ஸ்ட்ராங்காக பண்ண போகிறேன் இப்படின்னு சொல்லி அவனோட 10வது அட்டாக்கை பண்ணுறான். இதனால நம்ம டாட்டும் பறந்து போய் விடுறான். நம்ம டாட்டும் அந்த அட்டாக்கை வாங்கிட்டு எப்படியோ அவன் நின்றுறான். நின்றுட்டு நீ சொன்ன மாதிரி நான் 10 அட்டாக்கையும் நான் தாங்கிட்டேன், இதை பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, எப்படி இவன் 10 அட்டாக்கை தாங்கினான், யார் ஆயிவன் அப்படின்னு தான் அவனோட ரியாக்ஷன் இருக்குது. நம்ம டாட்டும் நம்ம சில்வாவை நோக்கி நகர ஸ்டார்ட் பண்ணுறான், அவனும் கொஞ்சம் தூரம் வரதுக்குள்ளேயே அவனும் அங்கேயே விழுந்துடுறான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து உன்னோட 10 அட்டாக்கை தாங்கிட்டேன், அதனால நீ வந்து அவங்க ரெண்டு பேரை விட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு சில்வர் காயின் எனக்கு நீ தந்தாகணும். இது கேட்டாகணும், நீ ஒரு பைத்தியம்தான், ஏன்னா நீ 10 அட்டாக்கே தாங்கி இப்போ உன்னால் எழுந்துக்க கூட முடியல, அப்படின்னா நீ இந்த சேலஞ்சில் தோத்துட்ட. நம்ம டாட்டும் சொல்கிறான், ஹே மாஷ், நீ இங்கேருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு ஓடிடு, ஏன்னா இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு ஓடிடுங்க. இதை கேட்ட நம்ம சில்வாவும் ஒரு அட்டாக் பண்ணுறான், இதனாலே அவனும் பயங்கரமாக இன்ஜூர் ஆயிடுறான். அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, நான் வந்து உன் மேலே ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருக்கேன், அது கூட தெரியாமல் நீ எவ்வளோ நேரம் என் கூட இந்த உன்ன மாதிரி சீப்பான பசங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதை கேட்ட நம்ம சில்வாவும், பார்த்தல நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ண இந்த பொண்ணே உன்னை இப்படி ஏமாத்திட்டா, போயும் போயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண பற்றியா, இவனும் இப்படி சொல்லிருக்கும் போது திடீர்னு இவன் வாயில் யாரோ க்ரீம் பஃப் போடுறாங்க. பார்த்தா நம்ம மாஷி தான், அவனும் சொல்கிறான், தைரியம் இந்த என் மேலே 10 அட்டாக்கை பண்ணி காட்டுறான். இந்த சைடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாஷி வந்து நல்லதாக இருப்பான், ஏன்னா அவன் ஸ்ட்ராங்கானவன். உடனே நம்ம லேசம் சொல்கிறான், இந்த மாதிரி ஆப்போனண்ட்டை நீங்கள் எப்பயுமே தப்பாக இடப்படக்கூடாது, சில்வா இருக்கான்ல அவன் வந்து லெட் ரைஸ் மேஜிக் யூஸ் பண்ணுறவன், சாதாரணமாக ஃபஸ்ட் இயர் வரைக்கும் சாதாரணமான மேஜிக்கை வச்சு தான் சண்டை போடுவாங்க, ஆனால் செகண்ட் இயரில் ரெட் மேஜிக் எக்ஸ்பெல்ல யூஸ் பண்ணுறவங்க காம்பேட் ஸ்கில்ல சூப்பராக இருப்பாங்க. அதாவது நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா நம்ம சில்வா பற்றி தான். இந்த சைடு நம்ம சில்வா கட்டுறாங்க, அவனும் இதை கேட்டு ரொம்பவே காண்டாயிடுறான். அவனும் நம்ம டாட்டோட கேட்ட வந்துட்டு, உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எஸ்பெஷலி நீயும் மாஷன் தான், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணும் தெரியுமா, உங்கள் ரெண்டு பேரையும் தரையில் தூக்கி போட்டு அடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவனும் நம்ம டாட்டை தரையில் தூக்கி போடலான்னு போவான். இப்படி இவன் தூக்கி போடலான்னு வரும்போது நம்ம மாஷம் பஞ்சு விடலான்னு வரான். இதை பார்த்து அவனும் அவனோட அயன் மேஜிக் வச்சு நம்ம மாஷை தடுக்கிறான். இருந்தாலும் நம்ம மாஷ மூஞ்சில் ஒரு ஸ்க்ராட்ச் வந்துடுது. அவனும் சொல்கிறான், உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் தப்பு, நான்லாம் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது நான் 2 கோல்டு காயின் ஏர்ன் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் என்னோட மேஜிக் ஸ்கில்லாம் ஹை லெவலு, இப்படியே வேணும் சொல்லிக்கினேன். நம்ம மாஷம் மேலேயே அவன் அட்டாக் பண்ணுறான். அவனும் அவனோட மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிருக்கும் போது நம்ம மாஷம் அந்த மேஜிக்கல் கிறிஸ்டல்லையே உடைக்கிறான். நம்ம மாஷம் அந்த கிறிஸ்டலெல்லாம் உடைச்சின்னே சொல்கிறான், ட்ரைசெக் மேஜிக், எனதே ட்ரைசெக் மேஜிக்கா, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நான் கேள்வியே பட்டதில்லை, நீ ஒரு பைத்தியம்தான். நம்ம மாஷம் அவனோட மசில்ஸ் எல்லாம் டைட் ஆக்கினு அங்கே இருக்க கிறிஸ்டலெல்லாம் உடைச்சிக்கினே வரான். அவனும் உடைச்சிக்கினே வந்து நம்ம சிலுவாகவே ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சை விடுறான். அந்த பஞ்சினால நம்ம சில்வாவே தூரமாக போய் விழுறான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணும் பயங்கரமாக ஷாக் ஆகுது, ஏன்னா நம்ம சில்வா பயங்கரமாக அடி வாங்கின்னு இருக்கான். நம்ம சில்வாவும் எழுந்துட்டு, என்னால் நம்பவே முடியல, நான் ஃபஸ்ட் இயர்லே 2 கோல்டு காயின் ஏன் பண்ணேன், இவன் கையில் எப்படி என்னால் தோக்க முடியும் இப்படின்னு சொல்லி இவனோட மேஜிக்கை திரும்பவும் யூஸ் பண்ணுறான். இவனும் இப்படி திரும்பவும் அந்த மேஜிக் அட்டாக்லாம் பண்ணும்போது நம்ம மாஷம் அவனோட மசில்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிறான். அந்த அட்டாக்ஸ்லாம் வரும்போது கரெக்டாக அந்த அட்டாக்ஸை உடச்சும் போட்டுடுறான். அவனும் உடச்சி போட்டு நம்ம சில்வா மேலே ஒரு பஞ்சு விடுறான். நம்ம சில்வாக்கும் தெரிஞ்சு போயிடுது, இதுக்கு மேலே நம்மளால் அடியை தாங்க முடியாது, ஒன்றும் இவன் ஒரு அடி வச்சா நம்ம காலி ஆகிடும். இதனாலே இவனும் யோசிக்கிறான்,
யாரு தான் இவன், இவனுக்கு எப்படி எவ்வளோ பவர் வந்தது? உடனே நம்ம மாசம் சைடாக போய் உக்காந்துட்டு, நீ வந்து என் மேலே ரெண்டு அட்டாக் தான் பண்ண, ஒன்றுமோ 8 அட்டாக் இருக்கு, ஸோ உன்னோட அட்டாக்கு காட்டு. நம்ம சில்வாவும் யோசிக்கிறான், நீ வந்து ஒன்றுமோ 1 அடி அடிச்சாலே நான் காலி ஆயிடுவேன், ஏன்னா உன்னோட அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கு. நம்ம சில்வாவும் யோசிக்கிறான், இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டாகணும் இப்படின்னு இவனும் யோசனை இருக்கும்போது, நம்ம மாசம் பின்னாடி ஒரு பெரிய ஸ்கார்பியன் வந்தது. நம்ம சில்வாவும் இதை பார்த்துட்டு, இதுதான் நல்ல வாய்ப்பு, ஏன்னா இதை அழிச்சா நிறைய பேர் சில்வர் காயினை கிடைக்கும், நம்ம வந்து இதை நம்ம மாசு கையில் மாட்டி விட்டுடலாம், நம்மளுக்கு இதுதான் டைம் ஓடுறதுக்கு இப்படின்னு அவனும் ஒரு பிளானை போடுறான். உடனே நம்ம மாசம் பின்னாடி ஒரு ஸ்கார்பியன் இருக்கிறத பார்த்துட்டு, ஒரே போடு, இதனால அந்த ஸ்கார்பியனும் தூரமாக போயிடுது. இதை பார்த்து அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா ஒரே போடல இவன் அவ்வளோ தூரம் ஸ்கார்பியனை பறக்க விட்டான். நம்ம மாசம் திரும்பிட்டு, ஏ ஸ்கார்பியன், என்னை இப்போதைக்கு மன்னிச்சிக்கோ, நான் வந்து இப்போ உன் கையில் ஃபைட் பண்ணுற மூடில் இல்லை, அதனால நான் உன் கூட அப்புறமா ஃபைட் பண்ணுறேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்த சில்வாக்கு அல் இல்லை, ஏன்னா நம்ம மாஷோட பவரு அந்த அளவுக்கு இருக்குது. இந்த சைடு அந்த பொண்ணும் யோசிக்கிறான், சில்வாவை அடித்ததுக்கப்புறம் என்னையும் அடித்தாலும் இவன் அடிப்பான் அப்படின்னு அவ்வளோ பயப்படுறான். இவ்வளோ ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழுவ ஸ்டார்ட் பண்ணுறான். என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, எல்லாமே அந்த சில்வா பையனால் தான், ஏன்னா அவன் தான் இப்படி என்னை பண்ண சொன்னான் இப்படின்னு இவ்வளோ அழுதுனே சொல்கிறான். இதை பார்த்த மாஷம், ஏய் நான் வந்து உன்னை மன்னிச்சிட்டேன் இப்படின்னு சொல்லி அவனை கிட்ட வரான். இதை பார்த்து அந்த பொண்ணு, ஃபைனலி இவன் வந்து மாட்டினான் போல நம்ம வலையில இப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சு இருக்கும் போதே, நம்ம மாசம் ஒரு ஸ்மேக்கப் போட்டுறான், இதனால அவளோட முதுகெலுமே உடஞ்சிது. இப்போ மாசம் சொல்றான், நீ பையனாரு பொண்ணாரு எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீ வந்து தப்பு பண்ண அதுக்காக உனக்கு தண்டனை கொடுத்தேன் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்து நம்ம டாட்டும் அப்படியே வாய முடிய வச்சுக்கிறான். இந்த சைடு நம்ம மாசம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றான், அவனும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த சைடு நம்ம டாட்டும் ரொம்பவே சோகமா உட்காந்து இருக்கான். இதை பார்த்து நம்ம லெமனும், ஏய் உனக்கு வந்து ஒண்ணுமே ஆகல அப்படின்னு அவனும் கியூட்டா கேக்குறான். இதை பார்த்து நம்ம டாட்டோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடறான். அவனும் திரும்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏ மாஷ் என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா என்னால நீயே வந்து மாட்டிக்கினேன், அதுவும் இல்லாம நான் தேவை இல்லாம 10 அடி வாங்கினேன், அப்போ தான் நம்ம லேஷம் வந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஆர்க் டீம் மேலே நம்ம லேம்டாம் டீம் அட்டாக் பண்ணான், ஏன்னா அவங்களுக்கு சில்வர் காயின்ஸ் தேவைப்பட்டான், ஸோ அதனால அவங்க பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அவனும் சொல்கிறான், இப்போ வந்து லேம்டாம் டீம் வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ண போகிறாங்க, கூடிய சீக்கிரத்தில் காயின்ஸ்க்காக போரே நடக்க போகுது இந்த டீமுக்காக, ஸோ நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி அவனும் மேட்ச் ஆர்வ பேசுன்னு சொல்கிறான். நம்ம மாசம் கேட்டுட்டு, நான் வந்து இதை 12 வயசு இருக்கும் போது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அப்போனா இதெல்லாம் உண்மையா இப்படின்னு அவனும் கேட்குறான். இப்படின்னு இவங்க பேசினு இருக்கும்போது நம்ம மாசோட பாக்கெட்டும் ஜொலிக்குது, அவனை கை விட்டு பார்க்குறான், அவனோட 5 சில்வர் காயின் சேர்ந்து கோல்டு காயினாக மாறிச்சு. நம்ம மாசம் சொல்கிறான், எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி டீம் எல்லாம் பிரிச்சு வச்சுருக்காங்கன்னு. நம்ம டாட்டா வந்துட்டு, இந்த மாதிரி உனக்கு தெரியாதா, ஏன்னா நீ ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வரும்போதே உன்னை பிரிச்சிருப்பாங்களே. அவனை யோசிச்சு பார்க்குறான், ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இவனும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான், இந்த மாதிரி டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து புது டேமுக்கு போனோன்னா இங்கே ஒரு யூனிகார்ன் இருக்குது, இதோட தலையில் இருக்க அந்த கும்ப தொண்ணும், அதுபடி அதுவும் உங்களை தாட் சேர்ந்து உங்களை மனசில் என்ன இருக்குது எல்லாமே அது சொல்லும், அதுதான் உங்களை தேர்ந்தெடுக்கும் நீங்கள் எந்த டேமில் இருக்கணும்னு. இதுபடியே அங்கே ஒரு பையன் வந்து தோடுறான், அவனுக்கு நிறைய பேர் மோட்டிவேஷன் அந்த மேஜிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அதுவும் சொல்லி ஒரு டேமில் போகுது. நெக்ஸ்ட்டாக நம்ம ஹீரோ அதாவது மாஷ் தான் போகிறான், அவனும் போய் அதை தோடுறான், நம்ம யூனிகார்னும் அவன் மனசுக்குள்ளே அப்படி என்ன தான் வச்சிருக்கான் அப்படின்னு அதுவும் பார்க்குது. பார்த்தா உள்ளே க்ளீன் பஃபாக இருக்குது, அதுவும் யோசிக்கிறேன், இந்த மாதிரி இந்த பையனை எங்கே போடலாம், இவன் மனசு ஃபுல்லாகவே க்ரீம் பஃபாக இருக்கு. உடனே அதுவும் கத்தி சொல்லுது, இந்த மாதிரி இவன் மனசு ஃபுல்லாக க்ரீம் பஃப் இருக்கிறனால இவன் ஆட்டிக் டாமில் தான் இருக்கான். இது கேட்டு அங்கே இருக்க பசங்களும், இது என்ன லாஜிக்காக இருக்குது அப்படின்னு அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம மாசு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லையே இதெல்லாம் சொல்லியிருக்கான், அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல. நம்ம லாஷம் வந்துட்டு இந்த மாதிரி மேஜிக் லோபஸை பற்றி சொல்கிறான். லாஷோ சொல்கிறான், இந்த மாதிரி அகாடமியில் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் 7 பேர் இருக்காங்க, அதுலேருந்து தான் நம்ம சில்வாவும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அதனால மாஷ் நீ வந்து பார்த்துருக்கணும், ஏன்னா உன் கையில் தான் இந்த குரூப்லேயே காயின்ஸ் இருக்குது, அதனால உன்னை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம மாசம் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நிச்சயம் இல்லை, அவனும் அகாடமிக்கு போகிறான், அங்கேயும் அவன் தொலைஞ்சும் போயிடுறான். இவனும் நடந்து ஒரு டோர் கிட்ட வரான், அந்த டோரை இவனும் யோசிக்கிறான், இதை திறக்கணும்னா என்ன பண்ணும், புஷ்ஷா புல்லா அப்படின்னு இவனும் யோசிச்சுன்னு இருக்கான். சீனா ஷிஃப்ட் ஆகுது, அந்த ரூமுக்குள்ளே இருக்க சீனை தான் காட்டுறாங்க. நம்ம சில்வாவும் அந்த லீடர் கையில் மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கான், என்ன வந்து தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க லீடர், ஏன்னா நான் தப்பி தவறி அவன் கையில் மாட்டிக்கினேன், அவன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு எனக்கு தெரியாது இப்படின்னு இவனும் கேட்குறான். அந்த லீடரும், டேய் நீ வந்து பண்ணதான் பண்ண, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, இந்த குரூப்போட பாலிசி என்னன்னு உனக்கு தெரியல, அதாவது இங்கே நோபல் பிளட் லைனில் இருக்கவங்க தான் இருக்கணும் லீடராக சொல்கிறான். என்ன நினைக்கிறேன், நான் வந்து உனக்கு திரும்பவும் சான்ஸ் தருவேன் நினைக்கிறேன், இல்லை ஏன்னா இந்த வேர்ல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் இருக்கணும், யாரெல்லாம் இந்த குரூப்பில் இருக்கணும்னு தெரியுமா, பர்ஃபெக்டாக எஜுகேஷன் இருக்கவங்க, நோபல் லைனில் இருக்கவங்க, அவங்களே நிறைய டேலண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து இந்த குரூப்பில் எதுக்கு காயினை கலெக்ட் பண்ணுறோம் தெரியுமா, ஏன்னா இல்லை இம்பீரியலிசமாக நம்ம இந்த வேர்ல்டை விட்டு தூக்கி ஆகணும், இப்போ உன் கையில் ஒரு வேலை தான் கொடுத்தேன், அதை கூட உன்னால் பண்ண முடியல, இதுக்கு மேலே இந்த குரூப்பில் உனக்கு வேலையே இல்லை இப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால் நம்ம சில்வா ஒரு டாலாவே மாறிடுறான், அவனும் இவனை டாலாக மாற்றிட்டு இவனும்
திரும்பி நின்று சொல்றான், அட்லெட்டிக் டாம்ல இருக்கவங்க யாருமே டிவைன் மிஷினரியே அடையக்கூடாது, லேம் டாம் டீம்ல இருக்க நான் தான் அடையணும். என்னமா நான் கரெக்டா தானே சொல்றேன் இப்படின்னு இவனும் ஒரு டாலப் பார்த்து சொல்றான். இவனும் இப்படி சொல்லிருக்கும் போது அங்க நம்ம மாசம் கதவு உடைச்சின்னு வரான். அவனுக்கு தான் கதுவே துவக்க தெரியாதுல, அதனாலதான் கையிலே வச்சுன்னு வரான். நம்ம மாசம் உள்ள வந்துட்டு, ஏய் நான் வந்து மறந்துட்டேன் எப்படி இந்த கதவு திறக்கணும்னு, இதை புஷ் பண்ணா திறக்குமா புல் பண்ண திறக்குமான்னு எனக்கு சரியா தெரியல, அதனாலதான் நான் உடைச்சின்னு வந்துட்டேன். அவனும் சொல்றான், நீ வந்து உங்க அம்மா கூட பேசுறேன்னு நினைச்சுன்னு உன் டால் கூட பேசின்னு இருக்கேன். இதை கேட்டு அந்த லிட்ரும், தேங்க்ஸ் நீ இதை எனக்கு சொன்னதுக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நழுத்திடுங்க. மறக்காம கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஒரு எபிசோட ரிலீஸ் ஆக நான் கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் வேண்டிதான். முடிஞ்சால் கீழே ஒரு கமெண்ட்டையும் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அப்போ தான் எனக்கும் தெரியும் நெக்ஸ்ட் எபிசோடு வேணுமா இல்லை வேணாமான்னு. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம லீடர் கூட நம்ம மாஸ்டர் வந்து ஃபைட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் வந்து தப்பி தவறி மாட்டீங்கன்னா நம்ம லீடரோட மூஞ்சில நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, 4-3 கோடு கிட்ட இருந்தது. அதாங்க மேஜிக்கல் கோடு, அதை தான் நான் சொல்றேன். அப்பனா அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா 2 கோடிக்கே நம்ம சிலுவா வந்து பவரா இருந்தான். சோ இவனும் பவர்ஃபுல்லா தான் இருப்பான். ஆனா நம்ம மாசு அதெல்லாம் நம்ம மாசுக்கு தேவையே இல்லை. அவனோட பவர் பத்தி தான் உங்களுக்கே தெரியும். சோ நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்கும்னு தெரியல, வந்துச்சுன்னா கூட சீக்கிரம் அப்லோட் பண்றேன். இவங்க இந்த வீடியோ இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.